الحمد لله الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد அன்பிக்குரிய இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை அதன் தூய்மையான வடிவிலே விளங்குகின்ற தொடரில் நடைபெறக்கூடிய இந்த கேள்வி பதில் நிகழ்ச்சியில் இன்றைய தினம் கனவு பலன்களை நம்பலாமா என்கக்கூடிய ஒரு கேள்விக்கான பதிலை நாம் பார்ப்போம். ஏனென்றால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கனவுகளை காண்கின்ற வேளையில் அவர் உயிரோடு இருக்கின்ற போது அவர்கள் கண்ட கனவுகளின் பலன்களையும் சஹாபாக்களுக்கு சொன்னார்கள். சஹாபாக்கள் கண்ட கனவுகளுக்கும் பலன்களை அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். அல் குர்ஆனிலே சூரத்து யூசுஃபிலே யூசுப் நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கண்ட கனவு அதை பற்றியும் வருகிறது. அதற்குரிய அதே மாதிரியாக அவரிடத்தில் கனவை கண்டு கேட்டபோது அவர்கள் பலன் சொன்ன செய்தியும் வருகிறது. எனவே இவ்வாறு நபிமார்கள் கனவுக்கு பலன் சொல்லியிருக்கிறார்கள், அது மாதிரி அவர்கள் சொன்னதற்கேற்ப நடக்கிறது. இந்த நிகழ்வை வைத்து நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பின் வாழ்ந்தவர்கள் இதுகால வரையில் கனவு பலன் கூறக்கூடிய ஒரு வழக்கு சமுதாயத்திலே இருந்து வருகின்றது. இந்த கனவை வைத்து பலர் பல்வேறுபட்ட இபாதத்துகளை உருவாக்குகிறார்கள், பல அமைப்புகள் உருவாகிறது, முஸ்லிம் சமுதாயத்தில் பல நம்பிக்கைகள் உருவாகி இருக்கிறது, இன்னும் எத்தனையோ வகையான காரியங்கள் கனவின் அடிப்படையில் நடந்து கொண்டிருக்கிறது. அதை நான் சொல்ல தேவையில்லை. அதை எதன் அடிப்படையில் அரங்கேற்றுகிறார்கள் என்றால் கனவுக்கு பலன் சொன்னதை வைத்து ஏற்றுகிறார்கள். இதிலே நாங்கள் நபிகளார் கனவு சம்பந்தமாக சொன்ன சில செய்தியை இந்த சந்தர்ப்பத்தில் சுருக்கமாக சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். ஒரு சந்தர்ப்பத்தில் சொன்னார்கள், சாலிஹான கனவு நபித்துவத்தின் 46 பங்கில் ஒரு பகுதி என்ற ஒரு செய்தியை நாங்கள் ஆதாரமான ஹதீஸிலே காணலாம். புகாரில் வரக்கூடிய ஹதீஸ். இன்னொரு செய்தி வந்திருக்கிறது என்ன, லம் யபுகமின நுபுவத்தி இல்லல் முபஷிராத், நபித்துவத்தில் இருந்தும் நன்மாராயணமாக வரக்கூடியதை தவிர வேறதும் மிஞ்சவில்லை. அது என்ன என்று கேட்டபோது அது சாலிஹான கனவு என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பதிலளிக்கிறார்கள். எனவே ஒரு மனிதனுக்கு ஒரு நல்ல செய்தியை, அவன் விரும்பக்கூடிய செய்தியை ஒரு கனவிலே சொல்லப்படுகிறது, அவன் காட்டப்படுகிறது அல்லது காண்கிறான் என்றால் அது அல்லாஹ்விடம் இருந்து வரக்கூடிய ஒரு செய்தி என்பதை நாங்கள் அதன் மூலமாக தெரிகிறோம். அதை பற்றி ரசூலுல்லாஹ் சொல்கிற போது உங்களில் ஒருவர் ஒரு அவர் விரும்பக்கூடிய ஒரு கனவை கண்டால் அது அல்லாஹ்வின் புறத்தில் இருந்தும் உள்ளது, அதை அவர் மற்றவரிடத்தில் சொல்லலாம் என்கிற கருத்திலே சொல்லுகிறார்கள். அவர் வெறுக்கக்கூடிய ஒரு விடயத்தை கண்டால் அதை அவர் சொல்ல வேண்டாம் மற்றவரிடத்தில், அவருக்கு அது தீங்கிழைக்காது என்று சொல்லுகிறார்கள். இன்னொரு நேரத்தில் என்ன சொல்லுகிறார்கள், ஒரு அறிவிப்பில் எப்படி வருகிறது, அவ்வாறு வெறுப்புக்குரிய ஒரு கனவை அவர் கண்டால் அந்த கனவை காண்கின்ற போது அவர் எந்த நிலையில் படுத்தாரோ அடுத்த பக்கம் அவர் திரும்பிக் கொள்ளட்டும், மூணு தரம் அவர் இடது பக்கம் திரும்பி துப்பிக் கொள்ளட்டும், சைத்தானில் இருந்து அந்த கனவினுடைய அந்த கெட்ட புரிதலில் இருந்தும் பாதுகாவல் தேடிக்கொள்ளட்டும் என்கிற விடயமும் சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு கெட்ட கனவாக கண்டார், அதை யாரிடத்திலும் சொல்ல வேண்டாம், அது அவருக்கு தீங்கிழைக்காது என்றெல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆக இவ்வாறு கனவு பலன் என்கிற விடயத்தில் எதை சொல்ல வேண்டும் எதை சொல்லக்கூடாது என்கிற விடயமும் சொல்லப்பட்டிருக்கிறது.
அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த சந்தர்ப்பத்தில் அதாவது பலர் நம்மிடத்தில் இப்போது கனவை பலனாக சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். இவ்வாறு இவர்கள் சொல்லிக் கொண்டிருக்கின்ற போது அதை நாங்கள் நம்பலாமா என்றால், நபிகளார் சொன்னால் நம்புகிறோம். ஏன்? கனவுக்கு பலன் என்பது நாளை நடக்கப்போற ஒரு செய்தியை பற்றி தான் சொல்வது, இதனுடைய பலன் இன்னதாயிருக்கும் என்று சொல்வது. அப்ப மறைவான் ஒரு விடயத்தை தான் சொல்வதாக இருக்கிறது. நபிமார்கள் சொன்னால் அல்லாவிடமிருந்து வகி வருபவர்கள் சொல்வது அது சரியாக இருக்கும். அது நபிமார்களை பொறுத்தவரை. நபிமார்கள் அல்லாத யாராவது நபிமார் ரசூல்லாவிற்கு பின்னால் வந்தவர்கள் கனவு பலன் சொல்லும் போது அதுதான் இதனுடைய கருத்து என்று உறுதியாக சொல்ல முடியாது. உதாரணத்திற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் கண்ட கனவை ஒரு சந்தர்ப்பத்தில் நபிகளார் சஹாபாக்கள் முன் சொல்கிறார்கள். புகாரி வரக்கூடிய ஹதீஸ். சபையில் இருந்த அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அதற்கு தான் பலன் சொல்வதற்கு அனுமதிக்குமாறு கேட்டார்கள். நபிகளார் சரி சொல் என்று சொன்னார்கள். அவர் கனவுக்கு பலன் சொன்னதன் பின் ஒரு நீளமான ஹதீஸ் நான் சுருக்கிக் கொள்கிறேன். ரசூலுல்லாஹ் அவருக்கு சொன்னார்கள், நீ சரியாகவும் சொன்னீர், பிழையாகவும் சொன்னீர் என்றார்கள். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு யார்? இந்த உம்மத்திலே நபிக்கு அடுத்த ஸ்தானத்தில் உள்ளவர், சுவர்க்கவாதி, ஈமானில் நபிக்கு அடுத்த ஸ்தானத்தில் உள்ளவர். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அடுத்த இடத்தில் இருக்கக்கூடிய மனிதர் இந்த உம்மத்தில். அவர் அந்த உத்தமமானவர், அல்லாஹ்வினால் பரிசுத்தமானவர் என்று சொல்லப்பட்டவர். அந்த மனிதர் அவருடைய அவரை போழ்ந்து அல்லாஹ் பல கோணத்தில் சொல்லியிருக்கிறான். அந்த மனிதர் சொல்கின்ற அந்த கனவு பலனிலேயே தவறு இருக்கிறது என்று ரசூலுல்லாஹ் சொன்ன ஹதீதை புகாரியிலே நாங்கள் பார்க்கலாம். அவருக்கு அடுத்து வந்த நாங்கள் இதுகால வரையில் எத்தனையோ மக்களை நாங்கள் சமுதாயத்திலே சந்திக்கிறோம். கனவு பலன் என்று சில புத்தகங்களை எழுதி வைத்திருக்கிறார்கள். இமாம் முஹம்மது பின் சீரின் என்கக்கூடிய ஒரு தாபியின், அவருடைய பெயரிலே ஒரு கனவு பலன் புத்தகம் இருக்கிறது. அது அவருடைய பெயரில் எழுதப்பட்ட இட்டுக்கட்டப்பட்ட புத்தகம் என்பது அந்த புத்தகங்களை பற்றி ஆராய்ச்சி செய்தவர்களால் அது நிறுவனமாக சொல்லப்பட்டிருக்கிறது. அவருடைய பெயரில் எழுதப்பட்டது. அதே மாதிரி இன்னும் எத்தனையோ பேருடைய பெயரிலே கனவு பலன் என்ற பெயரிலே எழுதி வைத்திருக்கு அதாவது எடுத்து சொல்கிறார்கள். இதுவெல்லாம் அவர்களாக சொன்னது. இது எதுவும் உறுதியாக நம்பப்படுவதற்கில்லை. அதனால் ஒருவர் கூறுகின்ற கனவு பலனில் சரியும் இருக்கும், பிழையும் இருக்கும். அதை நாங்கள் நம்பி எங்களுடைய தலையை உடைத்துக் கொள்ளக்கூடாது. உண்மையில நாம் காண்கின்றது ஒரு நல்லதாக இருக்கின்ற போது, நாம் விரும்பக்கூடியதாக இருக்கிற போது, அல்லாவிடம் இருந்து வரக்கூடிய ஒரு நல்ல செய்தி, அல்லாவை புகழ்கிறோம். கெட்டதாக காண்கிற போது அதிலிருந்து பாதுகாவல் தேடிக்கொள்ள வேண்டும் என்று எங்களுக்கு வழிகாட்டப்பட்டிருக்கிறது. யாரிடத்திலும் சொல்லக்கூடாது, அது கெட்டது, அப்படி சொல்லாமல் இருப்பதற்கு ரசூலுல்லாஹ் எங்களுக்கு வழிகாட்டியிருக்கிறார்கள். நாங்களாக எடுத்து சொல்லி எங்களுடைய மைண்டை மாற்றி அதிலே எங்களுடைய முழு நம்பிக்கையும் வைத்து எங்களுடைய ஈமானையும் கூட நாங்கள் பாழ்படுத்திக் கொள்கிறோம். அடுத்ததாக அன்புக்குரிய சகோதரர்களே, நபிகளார் உயிரோடு வாழ்கிற காலத்தில் இதுதான் மார்க்கம் என்று ஒரு வரையறையை காட்டி தந்திருக்கிறார்கள். பூர்த்தியாக்கப்பட்டு விட்டது. ஆனால் கனவிலே சில விடயங்கள் நபிகளார் உயிரோடு காட்டித்தந்த முறைக்கு மாற்றமாக, பூர்ணப்படுத்த இஸ்லாமிய சட்டங்களுக்கு மாற்றமாக, நபிர மௌத்துக்கு பின்னால் சில விடயங்கள் கனவுலே சிலருக்கு சொல்லப்படுகிறது. கனவில் அவர் கண்டதால் அவர் என்ன செய்கிறார்? அவரை நம்பி இதுதான் நம்முடைய மார்க்கம் என்று தன்னுடைய நடைமுறையை மாற்றுகிறார். சில இபாதத்துகளை உருவாக்குறார். ரசூலுல்லாஹ் சொன்னதற்கு உயிரோடு இருக்கும் போது பூர்த்தியாக்கிய அந்த மார்க்கத்துக்கு மாற்றமாக என்ன கனவு வந்தாலும் அது நேர்வழியாக இருக்காது, சைத்தானின் புறத்தில் உள்ளது. ஏன்? கனவிலே சைத்தானின் புறத்தில் இருந்து வரக்கூடிய அந்த கெட்ட உதிப்புகளும் இருக்கிறது என்பதை ரசூலுல்லாஹ் சுட்டி காட்டியிருக்கிறார்கள். அதனால் யாரும் ஒருவர் இதுதான் இதனுடைய பலன் என்று அவர் உறுதியாக சொல்வதற்கு அவருக்கு அதிகாரம் இல்லை. அவர் சொன்னால் அவர் மறைவாக தனக்கு மறைவான அறிவு ஞானம் இருக்கென்று அவர் வாதிடுகுவதை போன்றாகிவிடும்.
அவர் இப்படி இருக்கலாம், இப்படி இருக்கலாம், இதுக்கு இடம்பாடாக இருக்கின்ற ஒரு விளக்கத்தை அவர் சொல்லலாம். தவிர ஏன் ரசூலுல்லா அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு கனவு பலனுக்கு இதில் தவறும் இருக்கிறது சரியும் இருக்கிறது சொல்லிவிட்டதால் நாங்கள் நினைத்த மாதிரி எல்லாம் கனவு பலன் சொல்லி அல்லது தமிழில் இருக்கிறது அரபில் இருக்கக்கூடிய புத்தகங்களை பார்த்து பார்த்து கனவு பலன்களை ஒருவருக்கு சொல்லி மக்களை அதாவது ஒரு பிழையான நம்பிக்கை அடிப்படையில் வழிநடத்தக்கூடாது. அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் இதை புரிந்து நடக்க தௌபி செய்வானாக. இது சம்பந்தமாக நிறைய விளக்கங்கள் இருக்கிறது, அதை பின்னர் ஒரு சந்தர்ப்பத்தில் கனவு சம்பந்தமான முழு தரவுகளோடு இன்ஷா அல்லாஹ் விரிவாக பார்ப்போம். வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.